அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கடவுள் சிலைகள் இல்லாத அம்பாடத்து மாளிகா கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ஐயப்பன் கோயிலில் மிக சிறப்பாக பார்க்கப்படும் நிலையில் கடவுள் விக்கிரகம் இல்லாமல் இருக்கும் அம்பாடத்து மாளிகா கோயிலும் மிக சிறப்பாகவே பார்க்கப்படுது. இந்த கோவிலை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் அப்படின்னு சொன்னாவே கடவுள் சிலைகள் நிறைந்ததாகவும் பக்தர்கள் தரிசனத்திற்காக தினமும் திறக்கப்பட்டு மூடப்படுவதாகவும் இருக்கும். ஆனால் இந்த அம்பாடத்து மாளிகா கோவில் அருள்மிகு ஐயப்பன் கோயில் சிலையை இல்லாமல் இருக்கிறது தான் இந்த கோயிலோட தனி சிறப்பாகவே பார்க்கப்படுது. இந்த கோயிலில் மூலவராக ஐயப்பன் என நினைத்து வழிபடும் வெள்ளி முத்திரை பதிக்கப்பட்ட தடி, விபூதிப்பை மற்றும் கல் மட்டும்தான் இருக்கும். இது கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் ஊரில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா சபரிமலையில் நடக்கும் அனைத்து விழாக்களுமே இங்கேயும் கோலாகலமாக கொண்டாடப்படும். இந்த கோயிலில் அம்பாடத்து மாளிகா ஐயப்பன் கோவிலில் எந்த சிலையும் இல்லாமல் வெள்ளித்தடி, கல், விபூதிப்பை ஆகியவற்றை மூலவராக இருப்பது தான் இந்த கோயிலோட மிக சிறப்பானதாகவும் தல சிறப்பாகவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கோயில் பங்குனி உத்திரத்தில் சிவ விஷ்ணு புதல்வரான ஐயப்பனை அவதரித்தார் என்பதனால பங்குனி உத்திரம் தினத்தில் கோயில் நடை திறந்திருக்கும்னே சொல்லலாம். இந்த கோயிலை வேண்டினால் திருமண தடை நீங்கும், குடும்ப பிரச்சனை தீரும், தீராத நோய் தீரும். பிரார்த்தனை நிறைவேறினா பக்தர்கள் விரும்பிய பொருளை காணிக்கையாக கொண்டு வந்து இங்கே செலுத்துவாங்களாம். இந்த கோயிலோட பெருமைன்னு பார்த்தீங்கன்னா அம்படத்து மாளிகா குடும்பத்தை சேர்ந்த கேசவன் பிள்ளை என்பவர் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சபரிமலைக்கு சென்று வந்தாராம். அப்படி இருக்கையில் ஒரு முறை அவர் வயது மூப்பு காரணமாக மிக கஷ்டப்பட்டு மலையேறி சென்று கொண்டிருந்தாராம். அப்போது அவர் ஓரிடத்துல தங்க நேர்ந்தாராம். அப்போது அவர் அருகில் தங்கியிருந்த ஒரு அந்தனர் கேசவ பிள்ளையிடம் ஒரு வெள்ளித்தடி முத்திரையுடன் கூடிய ஒரு தடியையும் விபூதிய பையையும் மற்றும் கல் ஒன்றையும் கொடுத்துவிட்டு செஞ்சாராம். இதோ வருகிறேன் என சொல்லிட்டு போனாராம். ஆனால் திரும்பி வரவே இல்லையாம். கேசவ பிள்ளை ஐயப்பன் வணங்கிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தப்ப அப்போது திடீரென அவர் முன் வந்த அந்தனர் தடி, விபூதி பை, கல் ஆகியவை நீங்களே வைத்து வழிபடுங்கள் என்று கூறி மறைந்து விட்டாராம். ஐயப்பன் தான் அந்தனர் வடிவில் வந்ததாக கருதப்படுது. இதனால் இன்றளவும் அந்த வெள்ளி முத்திரையுடன் கூடிய தடி, கல், விபூதிப்பை ஆகியவை வைத்து இன்றும் அம்பாடத்து மாளிகா ஐயப்பன் கோயில் வணங்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. உதயணன் என்ற திருடனால ஐயப்பன் தந்தையான பந்தல ராஜாவுக்கோ அப்பகுதி மக்களுக்கோ தொந்தரவு இருந்து வந்ததாம். உதயன் மக்களின் பொருட்களை கொள்ளையெடுத்து செல்வதை வழக்கமாகவே வைச்சிருந்தார். உதயணன் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுவது குறித்து ஐயப்பனுக்கு கூற அவர் உதயனை அழிக்க சென்ற போது அம்பலப்புழா மற்றும் அம்பாடத்து அரசர்கள் உதவியதாக அவர்களின் படைகளை அனுப்பினார்கள். அன்று முதல் ஐயப்பனுக்கு நெருங்கிய குடும்பங்களாக இவர்கள் இருக்கிறார்கள்னே சொல்லலாம். தொடர்ந்து மகிழ்ச்சியை அளித்த பின்னர் சபரிமலைக்கு ஐயப்பன் புறப்பட்டார். அப்போது எரிமேலிருந்து சபரிமலைக்கு செல்லும் பாதை சீரமைக்க அம்பலப்புழா மற்றும் அம்பாடத்து குடும்பத்திடம் விளக்கினார். உடனே அம்பலப்புழா குடும்பத்தினர் எரிமேலிலிருந்து சபரிமலைக்கு பாதையை உருவாக்கினார்கள். சபரிமலைக்கு ஐயப்பனும் அம்பாடத்து மாளிகை குடும்பத்தினர் சென்றபோது அங்கு பரசுராமர் சபித்து சாஸ்தா நிலையில் ஐயப்பன் ஜோதி வடிவமாக ஐக்கமானார். இருந்து பெரிய பாதை வழியாக சபரிமலை கோயிலுக்கு முதலில் அம்பலப்புழா குடும்பத்தினரும் பின்னர் திரு ஆபரண பெட்டியுடன் அம்பாடத்து மாளிகை குடும்பத்தினரும் செல்வது வழக்கமாகவே இருந்தது. இந்த கோயில் அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கும் நாட்களில் மட்டும்தான் இந்த அம்பாடத்து மாளிகா கோயிலும் திறக்கப்படுது. மற்ற நாள்களில் மூடியே இருக்கு. காலை 5 மணியில இருந்து மதியம் 1 மணி வரையும் மாலை 5 மணியில இருந்து இரவு 8 மணி வரையும் மட்டுமே நடை திறந்திருக்கும். இந்த கோயிலில் பெண்களுக்கு அனுமதி உண்டு.
பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோயில் திறந்திருக்கும். இந்த கோயிலோட ஐயப்பனின் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷா தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டிப்படுத்து கொண்டிருந்தா. அத்துடன் தன் சகோதரான மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் அப்படின்னு நினைச்சு அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோட மகிஷா முடிவு செய்திருந்தாங்க. அதற்கான சக்தியை பெற மகிஷா பிரம்மாவை நோக்கி தவம் புரிஞ்சாங்க. பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்று அப்படின்னு சொன்னாங்க. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாத வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என மகிஷா வரம் கேட்டாள். கேட்ட வரம் கிடைத்தது. வரம் பெற்ற மகிஷா தேவலோகத்தில் உள்ள தேவர்களையும் பூலோகத்தில் உள்ள மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள். தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர். விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவி ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பாம்பர் தீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானை அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்த ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார். கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்று ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினர். பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள். எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார்கள். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்தார்கள். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்ற எண்ணி மணிகண்டனை ஒழிக்க பார்க்கிறான். ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை. பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல சொல்கிறான். இது செய்த சூழ்ச்சி தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான். ஐயனின் வரவிற்காக காத்திருக்க தேவர்கள் பகவானை பொன்னும்பால் மேட்டில் பூஜை செய்து மகர்ஷினப்படும் துயரத்தினை கூறினார்கள். மணிகண்டன் தேவலோகம் சென்று மகசியை வென்று பூமிக்குள் தள்ள மகிஷி அழுத நதிக்கரையில் விழுந்தாள். ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார். மகிஷி மீண்டும் சாப விபோசனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலதையத்தை தெரிவித்தாள். ஆனால் தான் பிரம்மச்சாரியாக நிச்சம் அடைந்துள்ளதால் அது சாத்தியமாகாது என்று தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்குவார் என்று ஐயன் அருள் புரிந்தார். மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தார்கள். பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. புலிக்கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர். ஐயப்பனின் சக்தியையும் பெருமையையும் உணர்ந்த மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர். மணிகண்டன் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் லீலைகளின்படியே நடந்துள்ளது அப்படின்னு சொன்னாராம். நான் பூமியில் எதற்கு பிறந்தோனோ அந்த வேலை முடிந்துவிட்டது, இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார். மன்னன் பகவானே, தாங்கள் எங்களுடன் இருந்தால் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம், அதை எங்கு கட்ட வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்று மக்கள்கள் கேட்டார்கள். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து, இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றனர். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கு நோக்கி தனக்கும் பக்கத்தில் மளிகை புறத்தம்மனுக்கு கோயில் கட்டும்படியும் கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார். மணிகண்டனின் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோயிலையும் கட்டினார். ஆண்டுதோறும் லட்சசேப லட்சியம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர். ஆண்டுதோறும் மகா சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார். அம்பாடத்து மாளிகாவோட சிறப்பம்சம் அப்படின்னா அதிசயத்தோட அடிப்படையில் இங்கு ஐயப்பனுக்கு சிலை இல்லைன்னே சொல்லலாம். ஐயப்பனா கருதி வழிபடும் வெள்ளித்தடி விபூதி பை கல் இந்த தலத்தில் மூலவராக இருப்பது தான் இந்த கோயிலோட சிறப்பம்சம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.